ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் யூனிட் ஒன்லேருந்து இயல் ஒன்லேருந்து ஒன் மார்க் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் வந்து இலக்கணம் கிராமர் வந்து ஒன் மார்க் கொஸ்டின், அது மாதிரி பார்த்திங்கன்னா செலக்டடாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் தமிழ்நாடு 11ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இயல் ஒன்லேருந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அது வந்து டைட்டில் இருக்குதுங்களா, இதுதான் டைட்டில். இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வந்து செலக்டட் கொஷின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு பின்னாடி இருக்க ரிவிஷன் கொஷின் எல்லாமே வந்து எடுத்து வித் ஆன்சரோட உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்டடி பண்ணால் போதும், வெளில வந்து நம்ம வந்து நோட்ஸ் வாங்கி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, என்னென்ன கொஷின் என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கோம், ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் செலக்டட் சொல்லியிருப்போம், இல்லை வந்து கின்ஸ் எதாவது கொடுத்துருப்போம், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதும். நீங்கள் எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இந்த தடவை வந்து 11th வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் மாற்றிருக்காங்க, அதனால் இப்போலேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல மார்க் எடுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தாப்பில் நாங்கள் 11th சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இலக்கணம் தான், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் முன்னாடி வந்து 200 மார்க் நம்ம வந்து எக்ஸாம் எழுந்தோம். 100 மார்க் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குரல் மற்ற தியரி வைஸ் சந்தையில் படித்தாலாம். ரெண்டாவது பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் படித்தோம். ஆனால் அந்த வந்து 100 மார்க் தான் நீங்கள் எக்ஸாமில் போகிறீங்க, அதனால் எல்லாமே ஒரே தான் இருக்குது. ஒரே பாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இலக்கணம் வந்து தனியாக கொடுத்துருக்கேன், அதிலேருந்து பிரித்து நாங்கள் உங்களுக்கு கொஷின் எடுத்து அதனுடைய ஆன்சர் வந்து என்ன சொல்லி கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்டடி பண்ணால் போதும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஷின், தவறான இணையை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றதான் நீங்கள் ஹைலைட் பண்ணும். ஏன்னா தவறானது சொல்லிக்காங்களா, இதில் 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். அந்த தப்பானதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். மொழி ப்ளஸ் ஆளுமை, உயிர் ப்ளஸ் ஒய், உயிர் தமிழ் ப்ளஸ் உணர்வு, மெய் ப்ளஸ் உயிர், கடல் ப்ளஸ் அலை, உயிர் ப்ளஸ் மெய், மண் ப்ளஸ் வளம், மெய் ப்ளஸ் மெய். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டு. கடை 3வது பார்த்திங்களா ஆப்ஷன் சி, இ கடல் ப்ளஸ் அலை உயிர் ப்ளஸ் மெய், இதுதான் தவறானது. அதனால் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. கீழ்காணும் குறிப்புகளில் பொதிந்துள்ள மேடை பேச்சில் சிறந்து விளங்கிய தமிழறிஞர்களின் பெயர்களை கண்டறிக. இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அறிஞர்களுடைய பேர் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அறிஞரோட பெயர் அந்த எழுத்தில் இருக்கும், ஓகேங்களா. அந்த அறிஞருடைய பெயருடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எழுத்து இருக்கு பார்த்திங்களா, அந்த கேரக்டர்ஸ் அந்த எழுத்து தான் அந்த ப்ராக்கெட்டில் இருக்குது நம்பர், ஓகேங்களா. சென்னை மாகாணத்திற்கு, சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர், 3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ராக்கெட்டில். அப்போ அந்த அறிஞரோட பேர் வந்து 3 எழுத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து அண்ணா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், 10 கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து 10 எழுத்து அவருக்கு. திருவி கல்யாண சுந்தரனார், இப்படி கேட்பாங்க. திருவி கல்யாண சுந்தரனார் தொழிலாளரின் டேஷன் அழைக்கப்பட்டார், தந்தை என அழைக்கப்பட்டார்னு ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒன் வேர்டில் கேட்பாங்க. உயிரை உணவாவை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன், கரெக்டான ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கோம், அதான் கரெக்டான ஆன்சர். பொது உடைமை கொள்கையின் முன்னோடிகளில் ஒருவர் ஜீவா. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையாதை கண்டுபிடிக்க. அன்னம் கிண்ணம் டமாரம் இங்கனம் ரூபாய் லட்சாதிபதி ரெக்கை அங்கனம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க முறையாத என்ன கேட்டிங்கன்னா அன்னம் கிண்ணம் இது ஒன்று தான், மற்ற பார்த்தீங்கன்னா டமாரம் இங்கனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கேன். இங்கனம் ரூபாய் லட்சாதிபதி ரெக்கை அங்கனம் அன்னம் கிண்ணம்ன்றது மட்டும்தான் பார்த்தறியுது, அதனால் அன்னம் கிண்ணம் இதுதான் கரெக்டான பதில், சரிங்களா. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு 2 மார்க்கும் கேட்பாங்க, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணால் போதும். ஆப்ஷன் ஏ பி சி கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சரி செஞ்சு நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் கரெக்டாக நம்ம எழுதணும். காலங்காத்தால் எழுந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கலவுக்கீழாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது வீட்டில் வந்து நம்ம கலவுக்கீழாக இருக்கு பார்த்திங்களா,
நம்ம வந்து நார்மலாக பேசுகிற பேச்சு இது. ஆனால் வந்து கிராமட்டிக்கலாக தமிழ் இலக்கணத்தில் பேசணும்னா அது எப்படி அப்படின்றத கீழே நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சுவோம். அந்த மாதிரி தான் அது கரெக்ட் ஆன்சர். ஒன் வேர்டில் கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் ப்ளஸ் இன்னொரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எழுத்து வழக்காக மாற்றுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம விடியற்காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் கிராமட்டிக்கலாக இலக்கணம் தமிழ் இலக்கணப் புறம் எழுதணும்னா இதுதான் விடியற்காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது, முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் போகாது. இதுதான் கரெக்டு. அதை பார்த்தீங்கன்னா கலோக்கியலாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த வேர்டை வந்து நம்ம இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் எப்படி எழுதுன்னு சொல்லி எழுதணும். காலத்திற்கேற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். காலத்திற்கு ஏற்றார்வாறு புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும். ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். தேர்வு எழுத வேகமாக போங்க, நேரம் கழிச்சு போனால் பதட்டமாயிருக்கும். தேர்வு எழுத விரைவாக செல்லுங்கள், தாமதமாக சென்றால் பதற்றமாயிருக்கும். பதட்டமாயிருக்கும் பார்த்தீங்களா, பதற்றமாயிருக்கும். இதுதான் கரெக்டு. மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் மாதிரி எடுத்துவாங்க. இதில் வந்து நம்ம இதில் செலக்டடாக உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்லேயும் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா டூ மார்க் கொஷின் வரும், இல்லை அப்படின்னா வந்து ஃபைவ் மார்க் இது மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக அதை ஸ்டடி பண்ணவே, இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணால் ஒரு ஃபைவ் மார்க் இல்லை டென் மார்க் ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் அட்டம் பண்ணலாம். ஒன் வேர்டு இல்லை டூ மார்க், குறுவினா நெடுவினா ஏதாவது நீங்கள் உங்களால் இதில் ஆன்சர் பண்ண முடியும். மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் 22, அவை யாருன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12, உயிர்மை எழுத்துக்கள் 10, காங்கா காங்கா சா ஞா தா நா பா மா யா வா என்னும் 10 வரிசைகள் சொல்லில் முதல் வரும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 வரிசையில் இந்த 10 பார்த்தீங்கன்னா முதல் வரும், முதல் சொல்லின் முதல் வரும், அதாவது கா ஞா சா ஞா தா இந்த வேர்டில் வந்து 10 வரிசைகளில் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, எடுத்துக்காட்டு தருக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவினாலே கேட்பாங்க. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24. ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24 எழுதிருங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்துக்காட்டு தருன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படின்றப்ப இது குருவினால கேட்பாங்க. அது என்னென்னு எழுதிக்கணும், உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்து 11, குற்றிய லுகரம் வந்து 1, அப்போ மொத்தம் ஆக மொத்தம் 24 எழுத்து. உயிரிரு மெய்யிரு விளக்குக, நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரிரு எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணி இன் பிளஸ் இ பிளஸ் மாலை. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யிரு எனப்படும். எடுத்துக்காட்டு பொன் பிளஸ் வண்டு பொன் வண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்குறாங்கன்னா பொன் வண்டு மெய்யிரு மெய்யிரில் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பொன் வண்டுன்னு கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் பொன் ப்ளஸ் வண்டுன்னு பிரித்து எழுதணும். உயிர் முதல் மெய்யும் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்க, அதாவது உயிர் முதல் வரணும் மெய்யும் முதல் வர்றதுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். எடுத்துக்காட்டு வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைன்றது உயிரெழுத்து இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு உயிர் உள்ளதுனால வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. வரும் மொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இது வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லு வருது பார்த்தீங்களா, அதனால் தமிழ் ப்ளஸ் நிலம் இந்து ப்ளஸ் இ ப்ளஸ் அது என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம், தமிழ் ப்ளஸ் நிலம் இந்து ப்ளஸ் இ தமிழ் நிலம். குரங்கு குட்டி குற்றிய லுகரப் புணர்ச்சியை விளக்குக,
நெடிலோடு உயிர்தொடர் குற்றிய லுகரலுள் டர ஒற்று இரண்டும் என்ற விதிப்படி குரங்கு பிளஸ் குட்டி குரங்கு குட்டி என புணர்ந்தது. உயிரெழுத்து 12. திருக்குறள் 4 அடியார். இச்சொல்லில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன? இப்போ உயிரெழுத்து வேணா உயிர் பிளஸ் எழுத்து, இது வந்து வேணா மெய்யிர். உயிரெழுத்து பார்த்திங்கன்னா மெய்யிரு, அது வந்து உயிர் பிளஸ் எழுத்து அப்படின்னு பிரிக்கலாம். 12 பிளஸ் 12 வந்து பார்த்திங்கன்னா 10 பிளஸ் 2, இது வந்து உயிரிரு. உயிரெழுத்து வந்து உயிர் பிளஸ் எழுத்து வந்து மெய்யிரு. 12 10 பிளஸ் 2 உயிரிரு. திருக்குறள் திரு பிளஸ் குரல் உயிரிரு. 4 அடியார் 4 பிளஸ் அடியார் இது வந்து உயிரிரு. இது வந்து பார்த்திங்கன்னா உயிரிரு மெய்யிரு எதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சிறுவினாக்கள் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெடுவினா மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இதை நீங்கள் ஒவ்வொருதும் ஒவ்வொரு கொஷினாக ஷார்ட் கொஷினாக தான் கேட்பாங்க. இதை நீங்கள் ஒவ்வொருதும் தனித்தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றக்காக பிரித்து நாங்கள் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கோம். இதை ஒவ்வொருதும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்டில் இந்த யூனிட்டில் இது ரொம்ப முக்கியமானது. இதை படித்தா தான் நீங்கள் ஃபுல் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12. மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா? கா ஞா சா ஞா தா ஞா பா மா யா வா என்னும் 10 வரிகள். மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12. மெய் எழுத்துக்கள் 11. இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு. குற்றி எழுகிறோம் ஒரு மொழி. முதல் எழுத்துக்கள் அதான் பார்த்தீங்கன்னா குற்றி எழுதணும் ஒரு மொழி. அதான் முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அ ஆ இ உ ஏ ஏ அப்படி பார்த்தீங்களா அதுக்கு எழுதணும். அடை ஆடை இலை இயல் உரல் ஊர்தி எலி ஏணி ஐவர் ஒளி ஊக்கம் ஊக்கம் ஓவியம் சி அவ்வியம். இது வந்து பார்த்தீங்கன்னா அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓஓ அவ் ஓகேங்களா? அதை டிபெண்ட் பண்ணி எழுதியிருக்க வேர்டு. இது காவரிசை காவரிசை பார்த்தீங்கன்னா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவு இருக்கு பார்த்தீங்களா? அதில் எக்ஸாம்பிள் கலை காலை கிளி கீரி குடி கூடு கெண்டை கேஎல் கைதை கொண்டல் கோடை கௌவை. சாவரிசை சாசா சிசி சை சுசு சே சை அது இருக்குங்களா? அந்த மாதிரி சாலை சிலை சீற்றம் சுறுப்பு சூழ்க செய்க சேர் சொல் சோறு இந்த மாதிரி வரணும். அதாவது சாவரி செய்து ஃபுல்லாக. தாவரிசை பார்த்தீங்கன்னா தாத்தா தீத்தி தூ தூ தே தே தை தோ தோ தவ். தந்தை தாடி திற்றி தீமை துணி தூணி தெற்றி தேவ தையல் தொண்டை தோடு தவ்வை. நாவரிசை நானா நீ நீ நூ நூ நேனே நை நோ நோ நவ் ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். நடம் நாவை இது மாதிரி அந்த அந்த வேர்டில் வர்றது நானா நீ நீ நூனு நையில் வருதுங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வருஷம். இது வந்து நா வரிசை. அடுத்து பா வரிசை பா பா பி பி பூ பூ பே 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 பை போ போ பவு. மா வரிசை பார்த்தீங்கன்னா மா மா மீ மீ மூ மூ மே மே மை மோ மோ மவு. வா வரிசை வா வா வி வி வே வே வை ஓ ஓ வை. இதில் வந்து வா வரிசை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு எழுதுங்க. வளை வாரில் வாளி விளரி வீடு வெள்ளி வேர் வையம் வவ்வு. ஞா வரிசை பார்த்தீங்கன்னா ஞாலம் ஞௌகிளி ஞௌ ஞௌகில் கின்று. யா வரிசை வந்து யான் அதாவது யால யாருங்களா யான். இது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெடுவினாவாக இருக்கும். இல்லை ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னா உண்மாவாக இருக்குது இல்லைனா குருவினால் தான் கேட்பாங்க சரிங்களா. அடுத்து குற்றி எழுவரம் நுந்தை மொழி இறுதி எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் சில அ நிலா ஆ நரி இ தி இ மிளகு உ பு உ சேஏ ஏ எங்கே ஏ மலை நோ மலரோ அவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆ ஆ இ அந்த வருஷம் எழுதுறதுக்காக மொழி இறுதி எழுத்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா சில நிலா நரி தீ மிளகு பூ சே
எங்கே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெல்லின மெய், உயிரிஞ்ச் பெண், வெறிஞ்ச் அறம் மான். இடைநமை, பொய் பார் பால் தெவ் பால் வால். அடுத்து குற்றியல் உரம் பார்த்தீங்கன்னா காடு மூழ்கு அக்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டு நீங்கள் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ மொய் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கிடையாது, இடைநமை அப்படின்னு எழுதணும். பெண் அப்படின்னா மெல்லினமை அப்படின்னு எழுதணும், சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நமக்கு புள்ளி வச்செழுத்துல வரும். ஆனால் வந்து மெல்லினமை வந்து பார்த்தீங்கன்னா பெண் அறம் மான் இந்த மாதிரி வரும். இடைநமை பார்த்தீங்கன்னா பொய் பார் பால் இந்த மாதிரி வரும். ஓய்ந்து கிடந்த பெண் வராது வந்து உதித்து புலமை கதிரவன். இத்தொடரில் ஓய்ந்து வராது வந்து உதிர்த்த ஆகிய சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவி நாளை கேட்பாங்க. இதில் வந்து எல்லாருமே பார்த்து ஓய்வு வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம், வராதது எதிர்மறை வினையச்சம், வந்து வினையச்சம், உதிர்த்த வந்து பெயரச்சம். பத்தில் இடம்பெற்றுள்ள ஓமை உருவகம் தொடர்களை கண்டறிக. ஓமை தொடர், பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். விடை கேற்ற வினாவை அமைக்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார், இது வந்து பார்த்தீங்கன்னா உன்வள்ளிங் கேட்பாங்க. தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார். விளங்கினார் பகுபத உறுப்பு இலக்கணம் எழுதுக. அதாவது பகுபத விளங்கினார் வந்து விளங்கினார் என்ற வேர்டுக்கு வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் எழுத சொல்லியிருக்காங்க. விலங்கு, விலங்கு பிளஸ் இன் பிளஸ் ஆர். இதில் விலங்கு பார்த்தீங்கன்னா பகுதி, இன் வந்து இறந்த கால இடைநிலை, ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. பிறமொழி சொற்களை தமிழ்படுத்துக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலவைக்கில் யூஸ் பண்ணுற நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வேர்டுக்கு வந்து இலக்கணம் வந்து இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வாடகை அப்படின்னா குடிக்கூலி. மாதம் திங்கள், போலீஸ் காவலர் நிச்சயம் உறுதி உத்தரவாதம் உறுதித்தன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி சம்பளம் ஊதியம் ஞாபகம் நினைவு வருடம் ஆண்டு தேசம் நாடு வித்தியாசம் வேறுபாடு உற்சாகம் மகிழ்ச்சி. தமிழ் என்னும் சொற்குரிய பல்வேறு பொருட்கள் யாவை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவி நாளை கேட்பாங்க, டூ மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து தமிழ் என்னும் சொற்களுக்குரிய பல்வேறு பொருட்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா இனிமை பண்பாடு அகப்பொருள், ஓகேங்களா. இது மூணுமே வந்து தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருட்கள். பத்தியில் உள்ள அளவப்படைகளை கண்டறிக. அதுவும் தலிய, அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னிசை அளவிடை. தமிழிய பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளவிடை. இப்போ வந்து இன்னிசை அளவிடைக்கு வந்து ஏதாவது எடுத்துக்காட்டு கொடுக்கணுன்னா அதுவும், சொல்லிசை அளவிடைக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் கொடுக்கணும்னா தலிய அப்படின்னு இது ஒன்று வேர்ட்லையும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்று எழுதிருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு, அடுத்து குருவினா நெடுவினா, இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு க்வெஸ்சன் வித் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். தமிழ் என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக. தமிழ் என்றால் அமுதம், தமிழுக்கு அமுதம் என்ற பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் தமிழ் என்றால் அமுதம். திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் யாவை, திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் மாலை. ஆண்டாள் தமிழ் மாலைன்னு திருப்பாவைக்கு பெயரிட்டிருக்காங்க. பத்தியில் மைய கருத்திற்கு ஏற்ப ஒரு தலைப்பிடுக. தமிழும் சுவையும். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்களாக்குக. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாக்கியத்திலேருந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்கியத்திலேருந்து இரண்டு வாக்கியமாக பிரிச்சல் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை ஒவ்வொரு கலைகள் குழந்தையையும் போக வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சல்னா ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போக வேண்டும் இது ஒரு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலைகள் எல்லாம் இன்பம் தருபவைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்வெஸ்சன் ஒரே இது இருக்கும்,
ஒரு வாக்கியம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாக்கியமாக பிரித்து எழுதணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருவினா தான், 2 மார்க்கில் கேட்பாங்க. நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்ச்சிக்கும் எனப்படுகிறது மனதை. தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது, மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். பிறர் செய்யாவிட்டாலும் செய்ய தீமை மறக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாதது உதவியை. நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது, பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யாரும் இருக்கவில்லை தெரியுமா? நேற்று வந்த பையன் பக்கத்தில் யாரும் இருக்கவில்லை, ஏன் தெரியுமா? இது வந்து 2 கொஸ்டின் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த 2 கொஸ்டின் வந்து ஒரு வாக்கியத்தை 2 கொஸ்டினாக வாக்கியமாக தான் எழுதலாம். வாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால 2 கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணி எழுத முடியும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு 2 கொஸ்டினாகவே கண்டுபிடிச்சு எழுதி சொல்லியிருக்காங்க. கோசல மக்கள் நாடு ஒரு மகிழ்ச்சியாக சிறந்த வாழ்ந்த நாடு வந்தனர். கோசல நாடு ஒரு சிறந்த நாடு, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். பேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களாக மாற்றுக. வா வேர் சொல், அருணா வீட்டுக்கு வந்தால் வினைமுற்று. அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் ஏறினர். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம். கருணாகரன் மேடையில் வந்து நின்றார், வினையச்சம். என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலம் வந்து அதுக்காங்களா, தந்தையின் நண்பர் இல்லையா, அதனால் வினையால் அணையும் பெயர் தந்தையின் நண்பர்னால. பேசு வேர் சொல், பேசுக்கு வந்து வேர் சொல் சொல்றேன். கனிமொழி மேடையில் பேசினால் வினைமுற்று. யாழினி பேசிய செய்தி அனைவரையும் கவர்ந்தது, பெயரச்சம். ராமு மேடையில் நன்றாக பேசி வந்தான், வினையச்சம். மேடையில் நன்றாக பேசியவர் மயங்கி விழுந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா வினையாளன்னு பெயர். அதாவது ஒரு செயலை செஞ்சு அதில் வந்து இன்னொரு செயல் இருந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பேர், சரிங்களா? தா, என் அண்ணன் எனக்கு பொம்மை தந்தான், வினைமுற்று. அவன் தந்த பொம்மை அழகாக இருந்தது, பெயரச்சம். கயல் எனக்கு அவளுடைய புத்தகத்தை தந்து சென்றாள், வினையச்சம். எனக்கு பேனாவை தந்தவள் கனி கவின்மொழி. இது வந்து பார்த்திங்கன்னா வினையாளன் பேர். இது வந்து பார்த்திங்கன்னா பேனாவை கொடுத்தது பேனா, ஆனால் கொடுத்தது பார்த்திங்கன்னா கவின்மொழி இல்லைங்களா, அதனால் இது வினையாளன் பேர். ஓடு, சிறுவன் பந்தயத்தில் வேகமாக ஓடினான், வினைமுற்று. அவன் ஓடிய தூரம் அதிகம், பெயரச்சம். பாலு ஓடி விழுந்தான், வினையச்சம். விரைவாக ஓடியவன் வெற்றி பெற்றான், வினையாளனின் பெயர். பார்த்தீங்களா, இது வந்து ஓடினான், ஓடிய, ஓடி, ஓடியவன், ஓகேங்களா? இதான் ஓடுன்ற வேர்டுக்கு வேறு சொல்லி கேட்டாங்கன்னா ஓடியவன் அப்படி வந்துச்சுன்னா வினையாளன் பெயர். ஓடி ஓடிய அப்படின்னா பெயரச்சம். பாடு, மலர்கொடி பாடினாள், இது வந்து வினையச்சம். பாடினாள் அப்படின்றது வினையச்சம். அவள் பாடிய பாடல் இனிமையாக இருந்தது, பாடிய அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பெயரச்சம். கவிதை மேடைகளில் பாடி விழுந்தாள், கவிதா மேடைகளில் பாடி விழுந்தாள். அப்போ பாடின்றது பார்த்தீங்களா, அது வந்து வினையச்சம். இனிமையாக பாடியவள் பரிசினை பெற்றாள், இது வந்து பாடியவள் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா வினையாளனையும் பெயர். இது வந்து ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க்கு குருவினா எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருதும் ஒரு சின்ன வேர்டு கொடுப்பாங்க. தா அப்படின்னா தந்தான், தந்த, தந்து, தந்தவள், இது மாதிரி இருக்குது. இது மாதிரி தந்தவள் அப்படின்றதுனா இதை வந்து வினையாளன் பெயர். தந்து அப்படின்னா வினையச்சம், தந்த அப்படின்னா பெயரச்சம். இது எல்லாமே வந்து அவங்க ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க இது வந்து இலக்கணம். எல்லாமே வந்து இலக்கணம், இலக்கண குறிப்பு கேட்டிருந்தீங்க. இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருக்கும் கொஸ்டின் வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட அப்படி பண்ணிக்கும். இதை நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக அது யூஸ் ஆகும், நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த யூனிட் செகண்ட் இயர்லி 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இலக்கணம் இல்லை வந்து 1 மார்க் கொஸ்டின் குருவினா நெடுவினா எல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆன்சர் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேளுங்கள். ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லா ப்ளஸ் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த பிள்ளைங்க ப்ளஸ் ஒன் சம்பந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் டேரக்டாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் ப்ளஸ் ஒனில் வந்து அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது, வேறு சப்ஜெக்ட் இருக்குங்களா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்களா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து செலக்டட் கொஸ்டின் வித் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தமிழ்ன்றது எல்லாத்துக்கும் போது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ப்யூர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோமேக்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து காமனான சப்ஜெக்ட் தமிழ். அதனால் இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களும் இதை படித்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.